சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம், சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம். ஹீரோ தான் லேட்டா வருவாரு, ஆனா இன்னைக்கு ஒரு மீட்டிங்ல இருந்து கொஞ்சம் வந்துட்டு இருக்காரான் டைரக்டர், ஆன் தி வேல வந்துருவாரு. அது வரைக்கும் நம்ம வேற பேசிட்டு இருக்கோம் படம் பத்தி. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இவருக்கு ஒவ்வொரு சொல்லும் ஆயுதம். இதுவரை இவர் கொடுத்த கவுண்டர்களை தொகுத்தால் அது காலத்துக்கும் பேசும் இவர் பெருமையை. யூடியூபில் இன்றும் ட்ரெண்ட் அடிக்கும் லொல்லு சபா சொல்லும் இவர் பஞ்சுகளின் பஞ்சாங்கத்தை. தில்லுக்கு துட்டு, இனி ஹீரோவாகவும் கொடுப்பேன் ஹிட்டு, இனிமே இதுதான் என் ரூட்டு என இறங்கியவர். சின்ன குழந்தை முதல் சிரிக்க முடியா முதியோர் வரை ஆல் ஏரியா அட்ராசிட்டி என்டர்டெய்னர் என ஒரு ஒரு படத்திலும் நிரூபித்து வருகிறார். தான் நடிக்கும் படங்கள் எல்லாம் ரசிகர்களுக்கு லட்டு, ஒவ்வொரு படமும் சூப்பர் ஹிட் என்று ஏலமிடும் அளவிற்கு ஏறியது இவர் மார்க்கெட்டு. தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத என்டர்டெய்னராக மாறிய எங்கள் சட்டையர் ஸ்டார் சந்தானம், பல்லாவரம் பாயும் புலி, கானா குயில், நம்ம புலி மாங்கா புளிப்பு சந்தானம் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். கவிதா ஒரு பெண் வைரமுத்து அப்படின்னு காமிச்சிட்டாங்க. அடிச்சு தூள் பண்றீங்களா கவிதா? உங்ககிட்ட இவ்வளவு பெரிய ஒரு கவிதை நடை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே. எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லாரையும் மீட் பண்றதுல முதல்ல இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் குமார் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த வலி மாங்கா வலி புளி மாங்கா புளி அப்படின்னு ஒரு சாங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில், அதில் ஒரு லைன் ஒன்று வரும், நான் டர் ஆயிட்டேன் டர் ஆயிட்டேன் பர் ஆயிட்டேன் பர் ஆயிட்டேன்னு. ஸோ அது உண்மையிலே குமாருக்கு தான் நடந்துச்சு. கொரோனா டைமில் படத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆரம்பிச்சிடலாம் அப்போ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் உண்மையிலே குமாருக்கு தான் சூட் ஆகும். ஸோ எல்லா டைமும் அவர் ஃபேஸ் பார்த்தா அது மாதிரி தான் இருப்பார், டர் ஆயிட்டேன் டர் ஆயிட்டேன் பர் ஆயிட்டேன் பர். எப்போ எதாவது இப்போ கூட ஆள் இங்கே காணும் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நம்ம லெவன் அண்ட் லெவன் இவர் சார்ட்டை ஒப்படைச்சிட்டு எங்கே ஓடி போயிட்டாருங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா கொரோனாக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி 7 மந்த் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த படத்தை எடுத்து முடிக்கிறது. ஸோ உண்மையிலே குமாருக்கு என்னுடைய பாராட்டுகள், இந்த படத்தை நல்லபடியாக முடித்தார். ஸோ எங்கே செலவு பண்ணணும் எங்கே செலவு கம்மி பண்ணணுன்றதை பார்த்து ரொம்ப அழகாக பண்ணார். ஸோ ஒரு மேனேஜராக இருந்தார் அவர், பாஸ் என்கிற பாஸ் ரெண்டு டைம்லேருந்து எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ ப்ரொடியூசர் ஆகி கரெக்டாக ப்ரொடியூசர் என்ன பண்ணணுமோ அந்த கரெக்டாக படத்தை பண்ணி முடித்தார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் ஜான்சன், A1 பண்ணும்பொழுதே நாங்கள் வந்துட்டு ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணோம் அப்படின்ற ஒரு மூடில் தான் அதை செட் பண்ணி பண்ணோம். ஸோ அந்த படம் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு படம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது எப்பயுமே ஒரு படம் ஹிட் ஆகிட்டா ஒன்று நெக்ஸ்ட்டு வேறு மாதிரி ஒன்று யோசிப்போம், ஒரு ஆக்ஷனு கமர்ஷியல் வேறு மாதிரி ஒன்று போகலாம், கொஞ்சம் சென்டிமெண்ட்டு அப்படின்லாம். அதுக்கப்புறம் நிறைய கதைங்க யோசிச்சு யோசிச்சு அகெயின் அதுக்கப்புறமா இல்லை ஜான்ஸா நம்மக்கிட்ட காம்பினேஷனாக திருப்பி ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது ஒரு A1 மாதிரி தான் ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி திருப்பி A1 நம்ம என்ன பண்ணோமோ அந்த அளவுக்கு காமெடி பண்ணாலே போதும் இது பெருசாக ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இதே மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்ட் பிடிச்சி அதுக்கு ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த படத்தில் கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். ஸோ யூஸ்வல் ரெகுலராக இருக்காது, ஆனால் பட் காமெடி வந்துட்டு அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஜான்சன் வந்துட்டு எனக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க டீமோட உட்காந்து அவங்க பசங்களோட உட்காந்து நிறைய எழுதி நிறைய விஷயங்கள் மாற்றி ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு காமெடியாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் DOP சார், ஆத்தர் வில்சன் சார், ஸோ அமைதியாக அங்கே உட்காந்துட்ருக்கார் பாருங்கள், மிகப்பெரிய ஒரு கேமராமேன். ஸோ அவரோட ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த சம்சா சாங்கு, இந்த சம்சா சாங்குன்னு ஒன்று இப்போ நம்ம இதில் பார்த்துருப்பீங்க, அந்த சாங் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே தான் எடுக்கணும் ஃபுல்லாகவே. ஸோ சாண்டி மாஸ்டர் அவர் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த படத்தில் எல்லா சாங்குமே பண்ணியிருக்காங்க. அப்போ நான் சாண்டி மாஸ்டர்கிட்ட போய் கேட்ட, மாஸ்டர் என்ன மாதிரி மூமெண்ட் ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ சாண்டி மாஸ்டர் சொன்னார், நீங்கள் எதுவுமே பண்ண வேணா, டெய்லி கொஞ்சம் புல்அப்ஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன், நீங்கள் ஃபைட் மாஸ்டர் இல்லை டான்ஸ் மாஸ்டரா, எதுக்கு நீங்கள் புல்அப்ஸ்லாம் என்ன பண்ண சொல்கிறீங்க, கொஞ்சம் தம்பிள்ஸ் பண்ணுங்கள் புல்அப்ஸ் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த கம்பியை பிடிச்சி தொங்குறது, ஃபுட்போர்டில் தொங்கிட்டே பாடுறது, கம்பிக்குள்ளே ரோல் அடிக்கிறது, இப்படியே இருக்குது. ரெண்டு ஷோல்டரும் எனக்கு அப்படியே ரெண்டு கையுமே ஒரு ரெண்டு நாளைக்கு தூக்க முடியாத அளவுக்கு பெயின். ஸோ இப்போ என்னென்னா பஸ்ஸுக்குள்ளேயே ஒரு சாங் பண்ணணும், ஒரு 4 மினிட்ஸ் சாங்கு, மியூசிக் டைரக்டர் ரொம்ப அருமையான சாங் போட்டு கொடுத்துருக்காங்க, அது நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போது இது கேமராமேன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் சாங் பஸ்ஸுக்குள்ளேயே தான் எடுத்திருக்காங்க.
நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கரூரில் பஸ்ஸோடைய பாடி எல்லாம் ரெடி பண்ணுற கேரேஜ் இருக்கும், அந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ பஸ்ஸு டாப் பிரித்து, சைடை பிரித்து, டயரை கழட்டி, சீட்டை கழட்டி, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அதுக்குள்ளே இதுக்கப்புறம் எடுக்கவே முடியாது பஸ்ஸுக்குள்ளே. ஸோ இன்ஜின் மட்டும்தான் பிரிக்கல, ஏன்னா பஸ்ஸு ஓடுறதுனால, அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே பிரித்து அப்படி எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ தான் நான் அவருடைய ஒர்க் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன், சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. அப்புறம் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த படத்தை ரொம்ப ஷார்ட் பீரியடில் சீக்கிரமாக முடித்தேன், ஆஃப்டர் கொரோனா ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு. ஸோ அந்த காமெடியில் அந்த படத்தை அவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ டேஸ் கம்மியில் ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தினுடைய இன்னொரு கதாநாயகன்னே சொல்லணும், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் சார். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் A1 ஹிட்டுக்கு மிகப்பெரிய காரணம் அவருடைய ஆல்பம், அந்த அதில் வந்த பாட்டு, அதுவும் அதில் அந்த மாலை நேரம் மல்லிப்பூ. ஸோ அந்த சாங் தான் ஒரு ஓப்பனிங்கே கொண்டு வந்துச்சு A1. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்பமாக வந்துட்டு எல்லாமே கானா சாங் தான். இந்த சாங்ஸ் பண்ணும்போது அவ்வளோ லைக் பண்ணி பண்ணார் அவர். இது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு கவிஞரை போய் பார்த்து ஒரு கவிஞர்கிட்ட இதை கொடுத்து எனக்கு இதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த சுச்சுவேஷன் புரிஞ்சு டக்குன்னு எழுதி கொடுத்துருவாங்க. பட் இவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கவிஞரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோளாறு, அசல் கோளாறு, இப்படியெல்லாம் பேர் ஃபுல்லாகவே. ஸோ அவங்களோட உட்காந்து அவங்களுக்கு புரிய வச்சு, ஏன்னா எல்லாமே நியூ, அதில் எழுதின நிறைய பேர், ரோகேஷ் மட்டும்தான் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர், மற்ற பசங்க எல்லாமே புது புது பசங்க. சினிமாவுக்கு புதுசு, இந்த மியூசிக் இதுக்கு புதுசு. ஸோ அவங்களோட உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் லிரிக்கும் இல்லை இப்படி உட்காரணும் இப்படி வரணும்னு சொல்லிட்டு டியூன் போட்டு அவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பண்ணது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சாங் எடுக்கும்போது அங்கே அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து இந்த சாங் எப்படி வந்திருக்கு, எப்படி எடுத்திருக்கீங்க சொல்லிட்டு அவ்வளோ பர்சனலாக வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு ஆல்பமாகவே கம்ப்ளீட்டாக நார்மலான ஒரு சாங் இல்லாமல் கம்ப்ளீட்டாகவே ஒரு கானா சாங்காகிற ஆல்பம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அவருக்கு உண்மையிலே நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கணும். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர், ஸோ அவருடைய ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படத்தில். என்னென்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிக்கணும், சீக்கிரமாகவும் முடிக்கணும், நல்லாவும் முடிக்கணும். அந்த சுச்சுவேஷனில் இந்த பாரிஸ் ஜெயராஜ் படம் நாங்கள் ஷூட் போயிட்டு இருந்தது. அதுக்கு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அவங்களுடைய டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் தென் எடிட்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இந்த படத்தை வந்துட்டு எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் என்ன காமெடி ஃபீல் பண்ணி எடுத்தோமோ அதை எங்கேயுமே மிஸ் அவுட் ஆகாமல் அவ்வளோ அழகாக ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ், ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் A1 பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவாக ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் இருக்குது. ஸோ என்னுடைய அப்பாவாக பண்ணது பிருத்விராஜ் சார் அவங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட் டைம் இங்கே இவ்வளோ பெரிய கேரக்டர் ஒன்று கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வந்திருக்காங்களா அவர்? பிருத்விராஜ் சார் வரல இல்லைங்க. ஓகே ஓகே. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறமா ஹீரோயின் சஸ்டிகா ராஜேந்திரன், கோவமே படாத ஜான்சனே கோவப்பட வச்சவங்க அவங்க தான். என்ன டைலாக் சொன்னாலும் சிரிப்பாங்க. என்னன்னா ஃபர்கட் த டைலாக் அப்படின்வாங்க. மறந்து போனது ஏமா இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன், ஜான்சன் பயங்கர டென்ஷன் ஆவார். ஸோ அதுக்கு மெயினாக நம்ம கோ டைரக்டர் வேல் முருகன் சார் தான் கிட்ட நின்று எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்து சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் கீர்த்தி, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மற்ற எல்லாரு பேரும் எனக்கு இப்போ இங்கே சொல்ல முடியல. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா இதில் காமெடியில் பார்த்தீங்கன்னா அதே சேம் குரூவில் வந்து மொட்டை ராஜேந்திரன் சார் நடிச்சிருக்காங்க. அப்புறமா மாறன், அப்புறம் தங்கதுரை, சேசு, கல்கி, வினோத், இது மாதிரி எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நம்ம இவர் பண்ணியிருக்காங்க, சாரி விவாந்த் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோயின்ஸ் எல்லாருமே ரொம்ப நிறைய பேர் ஒரு பெரிய ஒரு டீமே பண்ணியிருக்கோம். நம்ம ஜிம்கிலி அவன் பண்ணியிருக்கான். ஜிம்கிலி அண்ட் கல்கி தான் என்னுடைய டோட்டல் ஃப்ரெண்ட்ஸாக கூட வராங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு புது ஒரு காம்பினேஷனாக இருக்கும் படம் பார்க்குற எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய டான்ஸ் மாஸ்டர் சாண்டி பற்றி சொல்லிட்டேன். இந்த படத்தில் ஒவ்வொரு கானாவுமே ஒரு ஒரு மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க. எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் ஹரி தினேஷ், ஒரு ஃபைட்டு தான் பட் ஆனாலும் ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல் ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படின்றத ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க. ஸோ இப்படி இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், எல்லா டெக்னீஷியனுக்கும், அப்புறம் எல்லா கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. ப்ளஸ் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற 11 & 11 பிக்சர்ஸ் டாக்டர் பிரபு திலக் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல படம் தான் வாங்கியிருக்கீங்க, டெஃபினட்டாக ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய டீம் ஆனந்த், முருகன், சேது,
மாறன், அப்புறம் குணா, சுந்தர், அப்புறம் ரமேஷ், ராஜ், பரத், கிஷோர், ஸோ அப்புறம் என்னோடய மேக்கப் மேன் புஜ்ஜி பாபு, மகேஷ், ஹேர் ஸ்டைலிஸ்ட் ககன் அண்ட் அனந்து, வாசன்னா, ஸோ இப்படி எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன் நான் வந்துட்டு ப்ரொடியூசரில் ஆரம்பித்து என்னுடைய டிரைவர் வரைக்கும் நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து உழைச்ச ஒரு உழைப்பு தான் இப்போ சந்தானம் இந்த பாரிஸ் ஜெயராஜில் ஒரு ஹீரோவாக நிற்கிறதுக்கான காரணம். நான் எதுவுமே தனியாக கிடையாது, இவ்வளோ பேருடைய உழைப்பும் சேர்ந்து தான் இங்கே நான் அப்படின்றத நிற்கிறோம். ஸோ அதுபோல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுடைய வெல்விஷஸாக நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸில் ஆரம்பித்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அப்போ தான் நம்மளால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஸோ இதில் என்னுடைய படத்துக்கு இங்கே நான் இந்த அளவில் வந்து நிற்கிறதுக்கு காரணமாக இவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. அப்புறம் என்னை ஹீரோவாக்கி என்னை கண்டினியூஸாக ஹிட்டு கொடுக்கறதுக்கோ இல்லை படங்கள் அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கோ எனக்கு ஒரு லைஃப் எனர்ஜியாக இருக்கிறது, ஒரு பூஸ்டாக இருக்கிறது என்னுடைய ஃபேன்ஸ். ஏன்னா பிஸ்கோத் ரிலீஸ் அப்போ கூட அது ஓடிடியில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டோம். அப்போ தேட்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி தேட்டரில் பண்ணலாமான போது ஃபேன்ஸோட நான் கொஞ்சம் பேசினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைண்ணா நீங்கள் பண்ணுங்கள், ரெண்டு நாள் கண்டிப்பாக நம்ம இது பண்ணலாம், வருவோம் பார்ப்போம் எல்லாமே இதுவாகணும். அதே மாதிரி பிஸ்கோத்து பண்ணோம். ஸோ தைரியமாக ஸோ அந்த 2-3 days நல்லாவே போச்சு அந்த படம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடி இல்லாத இதுன்னு கொஞ்சம் மைனஸ் சொன்னாங்க. ஓகே, பட் ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு லைஃப்பில் ஒரு எனர்ஜி நமக்கு, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பண்ணுங்கள், தைரியமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஃபேன்ஸ். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், ஒரு காமெடி படம் பண்ணியிருக்கோம், ஒரு புது ப்ரொடியூசர்ஸ், ஒரு புதுசாக வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ரொடியூசர் வந்திருக்காங்க, டேரக்டராக ஜான்சனுக்கு ரெண்டாவது படம். ஸோ ஒரு டீம் ஒர்க் இது. இதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களை தேட்டருக்குள்ளே கொண்டுட்டு வர வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நல்ல முறையில் செஞ்சு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மனமார்ந்த தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி.